வணக்கம். இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 19 ஜூலை மாதம் 2024 வெள்ளிக்கிழமை. இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். குறிப்பாக 22 திருத்தம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற முயற்சிகள் ஒரு புறம் மேற்கொள்ளப்படுகின்ற நேரத்திலே இந்த தேர்தல் முடியும் வரை, ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், அல்லது அது தொடர்பான விடயங்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கமைய தேர்தல் முடிவடைந்த பின்னரே 22 திருத்தம் பற்றி பேசப்படும் என்கின்ற விடயங்களை நேற்று நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அஸ்திரங்களில் ஒன்று ஞானசார தேரர். ஞானசார தேரரை தேவை ஏற்படும் பொழுது பயன்படுத்தி கொள்வார்கள். அதன் பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்படுவார், பின்னர் விடுவிக்கப்படுவார், அவரை பயன்படுத்தி கொள்வார்கள் என இலங்கை அரசியலிலே ஞானசார தேரர் ஒரு அஸ்திரமாக தேர்தல்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போதும் பயன்படுத்தி கொள்ளப்படுபவர். அவர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே தேர்தல்கள் தொடர்பான நிலைப்பாட்டிலே அவர் எவ்வாறு பயன்படுத்தப்பட போகிறார் என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இலங்கை மக்களினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய மகாவம்சம் என்கின்ற புத்தகம், அந்த புத்தகத்தை திரிவு படைய செய்வதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மகாவம்சம் இப்பொழுது உலக பாரம்பரிய நூல்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யாழ் மாவட்டத்திலே அபிவிருத்திகள் தொடர்பாக பேசப்படுகின்ற போது 350 கிராமங்களுக்கான அபிவிருத்தி பணி தொடர்பான திட்டமிடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே 350 கிராமங்களிலே அபிவிருத்தி பணி, அதாவது யாழ் மாவட்டத்திலே 350 கிராமங்களிலே துரித கதியிலே அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டு அந்த செய்தியில் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதிலும் 5000 கிராமங்களை அபிவிருத்தி செய்கின்ற சனச தேசிய அபிவிருத்தி வேலை திட்டத்தில் யாழ் மாவட்டத்துக்கான கலந்துரையாடல் நேற்று வியாழக்கிழமை காலை யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள தனியார் விடுதி ஒன்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இதன் போதே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 350 கிராமங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலே ஆராயப்பட்டிருக்கிறது. கலந்துரையாடலிலே யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன், யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபன், சனச சங்கத்தினுடைய தலைவர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறித்த வேலை திட்டத்தினூடாக புதிய வேலைவாய்ப்புகள் பலவற்றை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரச கூட்டங்களாக இருக்கட்டும், சந்திப்புகளாக இருக்கட்டும், தனியார் விடுதிகளிலே வைக்கப்படுகிறது. அதற்கேற்ற ஒரு இடம் யாழ்ப்பாணத்தில் இல்லையா என்கின்ற கேள்விகள் நேற்றைய தினமும் சமூக வலைதளங்களிலே விமர்சனமாக முன்வைக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு அரசுக்கு செலவை அதிகரிக்கின்ற செயலே தவிர ஒரு அதற்கான ஒரு இடத்தை அமைப்பதற்கு அரசாங்கத்தால் முடியாதா என்கின்ற கேள்விகள் நேற்றைய தினம் கேட்கப்பட்டிருந்தது. ஞானசாரருக்கு பிணை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. 4 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கலகுடாத்தே ஞானசார தேரர் இப்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதங்களுக்கு இடையிலான முருகல் நிலையை ஏற்படுத்துகின்ற விதத்திலே அவர் செயற்பட்டார், அதற்கேற்ற விதத்திலே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றன என தெரிவித்து அவர் 4 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்திலே பெருமுன ஆதரிப்பின் பிரதமராக பசில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரணிலின் டீல் இதுவே ஐக்கிய மக்கள் சக்தி இப்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே தனக்கு ஆதரவளித்தால் பசில் ராஜபக்சவை பிரதமராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெருமுனவிடம் உறுதியளித்துள்ளார் என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பெருமுனவின் ஒரு தரப்பு நாமல் ராஜபக்சவை பிரதமராக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற விடயங்களையும் நாங்கள் கடந்த வாரங்களிலே பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்குமாம் அமைச்சர் அமர்வீர தெரிவிப்பு. குறிப்பாக அரசியல் அமைப்பின் படை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது தேர்தல் ஆணைக்குழு இருந்தாலும் அதற்கான தேதிகள் பிற்போடப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்னமும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இது
தேர்தல் ஆணைக்குழுவுக்கான அழுத்தமா என்கின்ற கேள்விகள் கேட்கப்படுகின்ற நேரத்திலே, எந்த காரணம் கொண்டும் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட மாட்டாது, அது நிச்சயம் நடக்கும் எனவும், தேர்தலுக்கு பின்பே அரசியல் மறுசீரமைப்பு இடம்பெறும் எனவும் அமைச்சர் அமரவீரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்திலே குதிரையில் ரணில் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலிலே தேசிய வேட்பாளராக களமிறங்க உள்ள ரணில் விக்ரமசிங்கே பொது சின்னமாக குதிரை சின்னத்தை தேர்ந்தெடுக்க இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொது கூட்டணியின் பெயர், சின்னம் என்பவற்றை பற்றி இறுதி கலந்துரையாடல் தற்போது இடம்பெற்று வருகிறது. ஜானை, அன்னம், மொட்டு என்பன பொது சின்னமாக இருக்கக்கூடாது என பெரும்பாலானவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். யானை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னமாக இருக்கிறது, அதே நேரத்தில் மொட்டு பெரமுனவினுடைய சின்னமாக இருக்கிறது. அன்னம் குறிப்பாக கடந்த காலங்களிலே கூட்டணி அமைக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருக்கிறது. எனவே இது சார்ந்து அல்லாமல் புதிதாக ஒரு சின்னத்தை நியமிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. இருப்பினும் ஜனாதிபதி தான் தேர்தலிலே போட்டியிட போகிறேன் என்கின்ற விடயங்களை ஒரு மறைப்பாகவே வைத்திருக்கிறார். காரணம், தான் ஜனாதிபதியாக இருந்து சில விடயங்களை தேர்தலுக்கு ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கின்ற காரணங்களால் அவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டே இப்பொழுது கருத்து தெரிவிக்கிறார், வேட்பாளராக அல்ல என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதே நேரத்திலே முட்கிழுவை குத்தி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமான கிருமி தொற்றே அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. விறகு பொறுக்குவதற்காக சென்றபோது முட்கிழுவை குத்தியதால் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மூதாட்டி ஒருவர் காரைநகர் களபூமியைச் சேர்ந்திருக்கக்கூடியவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக பாலசுப்ரமணியம் பனிதேட்கரசி என்பதே அவருடைய பெயராக இருக்கிறது. அவருக்கு வயது 73. நயினாதீவு விகாரையிலே கடத்தப்பட்டார் புத்தர், கைதானார் இளைஞர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் நயினாதீவில் உள்ள பழைய விகாரையிலிருந்து புத்தர் சிலையை திருடிய குற்றச்சாட்டிலே இளைஞர் ஒருவர் கைதாகி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் தேர்தல் முடிவடையும் பெற 22 தாமதிக்க திட்டம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலே அது தொடர்பான விரிவான செய்திகளை பார்க்க முடியும். சஜித்துடன் இனி அரசியல் இல்லை, ஃபோன்சேகா அறிவித்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் சஜித்துடன் இனி அரசியல் பயணம் செய்ய போவதில்லை, அவர் பயணிக்கும் அரசியல் வழி தவறானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நகர்கிறது. ஏற்கனவே சஜித் தரப்பிலிருந்து இருவர் ரணில் தரப்புக்கு தாவி அங்கே அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஃபோன்சேகாவும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்கும் விதத்திலே நாடாளுமன்றத்திலே செயற்பட்டு வந்தார். குறிப்பாக எதிர்கட்சி வெளிநடப்பு செய்கின்ற நேரங்களிலே அவர் சபையிலே இருந்திருக்கிறார். மேலும் பல விடயங்கள் அவருடைய செயற்பாடுகள் குறித்த கட்சிக்கு, அதாவது எதிர்கட்சிக்கு முரணான செயற்பாடுகளாக இருக்கிறது. இருப்பினும் ஃபோன்சேகா அந்த கட்சியில் இருக்கின்ற காரணங்களால் தமிழ் மக்களும் அந்த கட்சியை வெறுத்த விடயங்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே இவருடைய வெளியேற்றம், ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இவருடைய வெளியேற்றமானது மேலும் தமிழ் மக்களை கவருகின்ற ஒரு செயற்பாடாகவே அமையும். விசந்து கடியுடன் சென்றவருக்கு சிகிச்சை வழங்க விவரமில்லை, சாவோச்சேரி மருத்துவமனையிலே மீண்டும் சர்ச்சை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. சாவோச்சேரி ஆதார மருத்துவமனையிலே நேற்று முன்தினம் இரவு மருந்துக்காக சென்றபோது அங்கு மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். திருநீலகண்டன் எனப்படுகின்ற பெரிய அளவிலான மட்டத்தில், அதாவது அது ஒரு விஷயந்து, இந்த விஷயந்தினுடைய கடைக்குள்ளான தனது தந்தையை சாவோச்சேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றதாகவும், இதன்போது அங்கு மருத்துவர்களோ அல்லது தாதியர்களோ இல்லாத காரணத்தால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதாகவும் நபர் ஒருவர் முறையிட்டிருக்கிறார். மக்களுக்காகவே செயற்பட்டேன், மாஃபியாக்களுக்கு பிடிக்கவில்லை, மருத்துவர் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணம் தொடர்பான ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. மக்களுக்கு உண்மையாக செயற்பட்டேன், மாஃபியாக்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதனால் என்னை தற்போது விரட்டி உள்ளார்கள் என்று சாவோச்சேரி மருத்துவமனையின் முன்னாள் பதில் பணிப்பாளர் மருத்துவர் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பிலே அவர் மேலும் பல விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். நான் மக்களின் பிரச்சனைகளை பேசுவேன், மக்களுக்காக செயற்படுவேன், ஆனால் மாஃபியாக்களுக்கு அது பிடிக்கவில்லை, இதனால் என்னை இந்த மண்ணில் இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். மக்களின் அன்பு என்பது எனது இதய துடிப்பு என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அவர் இப்பொழுது பேராதனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். குறிப்பாக
யாழ் சார்ந்த விடயங்களில் இருக்கக்கூடிய பல வைத்தியர்கள் இப்பொழுது வெளி மாவட்டங்களிலே பணியாற்றுகிறார்கள். குறிப்பாக மிக முக்கியமான வைத்தியர்கள் பலர் இடமாற்றம் செய்யப்பட்டு குறிப்பாக தெற்கினுடைய தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். இவ்வாறான வைத்தியர்களும் இப்பொழுது தெற்குக்கு மாற்றப்படுகின்ற விடயங்கள் வடக்குக்கே இழப்பாக அமையும் என்கின்ற விடயங்கள் விமர்சனங்களாக வைக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே வலம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, அதிகாரங்களை பயன்படுத்துங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் நீதியமைச்சர் விஜயதாஸ் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு தரப்பட்ட தேர்தல் அதிகாரங்களை பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். முன்பக செய்திகளில், 22வது திருத்தத்தை வர்த்தமானியிலே வெளியிடாதீர்கள், அதிகாரத்தை தக்கவைக்கும் ரணிலின் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போட்டார் விஜயதாச ராஜபக்ஷ என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலே அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வர்த்தமானியிலே வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நீதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பிலே நிலவுகின்ற நிச்சயமற்ற தன்மையை போக்கும் நோக்கிலே இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் கடந்த 2022 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. என்றாலும் அது 21வது திருத்த சட்டமாகவே அரசியலமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான விடயங்களை விரிவாக தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 22வது திருத்தம் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்திலே அல்லது வர்த்தமானியிலே வெளியிடும் பட்சத்திலே அங்கே தேர்தல் பிற்படப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு வாய்ப்பளிக்காமல் இதனை வர்த்தமானியிலே பிரசுரிக்க வேண்டாம் என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதிலும் சுற்றி வளைப்பு, 713 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாவிய ரீதியிலே கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 713 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பாரம்பரிய சின்னமாக மகாவம்சம் வரலாற்று நூல் அடங்கிய தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பேராதனை பல்கலைக்கழக நூலகத்திலே உள்ள இலங்கை வரலாற்றின் முக்கிய ஆதாரமான மகாவம்ச வரலாற்று நூல்கள் அடங்கிய அந்த தொகுப்பானது இப்பொழுது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. 100 கிலோ மாற்றச்சியுடன் புங்குடுதீவிலே இருவர் கைதாக இருக்கிறார்கள். புங்குடுதீவிலே 100 கிலோ மாற்றச்சி வைத்திருந்த இருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கச்சாய் தெற்கிலே குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கொடியாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் தெற்கு கடற்கரை பகுதியிலே நேற்று முன்தினம் புதன்கிழமை காலை இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியத்துறை மாஃபியாக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, சுகாதார அமைச்சின் நிகழ்ச்சி திட்டம் ஒரு கண் துடைப்பு நாடகம் ஊடக சந்திப்பிலே மருத்துவர் அர்ஜுனா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நயனாதேவியிலே புத்தசிலையை திருடிய இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தலை ஒருபோதும் ஒத்தி வைக்க முடியாது, மைந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது. புலிகள் பாடசாலைகளை மூட இடமளிக்கவில்லை, ஆசிரியர்கள் அதனை செய்கின்றனர் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் யுத்த காலத்திலே பாடசாலைகளை மூட இடமளிக்கவில்லை, ஆசிரியர்கள் அதனை செய்கின்றனர் என வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே, பயங்கரவாத தடைச்சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் இலங்கை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ள போதிலும் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. தேர்தலுக்கான நிதி தாமதமின்றி வழங்கப்படும் என நிதியமைச்சு உறுதியளித்திருக்கிறது. அதே நேரத்திலே பாரம்பரிய சின்னமாக இலங்கையின் வரலாற்று ஆதாரம் என்கிற செய்திகளும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, எந்த தேர்தல் முதலில் நடக்கும், புதிய அஸ்திரத்தை எடுப்பாரா ஜனாதிபதி என்கின்ற கேள்வியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியிடம் தயார் நிலையில், மொட்டின் சுயாதீன அணி எம்பி காமினி வெலபுல கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய வகையிலே அரசியல் நிலவரம் மாறி வருகிறது எனவும் தனக்கான ஆதரவு குறையும் பட்சத்திலே பாராளுமன்றத்தை உடனடியாக கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பிலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயார் நிலையிலே வைத்திருக்கிறார் என்றும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சுயாதீன அணி பாராளுமன்ற உறுப்பினரான காமினி வலேபுல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது.
குறிப்பாக முன்பக்க செய்திகளை எடுத்து நோக்கும் இடத்திலே சந்திப்பு குறித்து சந்தேகம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையிலே அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை 8,000 பேர் கண்காணிப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. வடமாகாண சுகாதார மேம்பாடு தொடர்பான கலந்துரையாடல் வெறும் கண்துடைப்பாகும். வாய் மூடிக்கொண்டிருந்த நமது அரசியல்வாதிகள் வைத்தியர் அர்ச்சனா கடும் விசனம் வெளியிட்டிருக்கிறார். வடக்கு மாகாண சுகாதார மேம்பாடு தொடர்பான அண்மையிலே வடக்கு மாகாண சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் மக்களுடைய அபிப்பிராயங்களை உள்ளடக்காத வெறுமெனவே ஒரு கண்துடைப்பு நிகழ்ச்சி நிரல் என வைத்தியர் அர்ச்சனா குற்றம் சாட்டியிருக்கிறார். வைத்தியர் அர்ச்சனாவுக்கு எதிராக போர்க்கொடி சாவுச்சேரி வைத்தியர்கள் விடுக்கும் எச்சரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சின் அழைப்புக்கு சென்றிருக்கின்ற நேரத்திலும், அதாவது அழைப்பு மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. தேர்தல் ஆணைக்குழு ஏன் காத்திருக்கிறது? அரசுக்கு அவகாசம் வழங்க முயற்சியா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தலை வெளியிடுவதற்கு அதிகாரம் கிடைத்தது, அந்த அறிவித்தலை வெளியிடாது தேர்தல் ஆணைக்குழு காத்திருப்பதானது தேர்தலை ஒத்திவைப்பதற்காக அரசாங்கத்துக்கு காலத்தை வழங்குகின்ற ஒரு செயற்பாடா என கேள்வியாக அந்த செய்தி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 22வது திருத்தம் பாராளுமன்றத்துக்கு வராது என்கின்ற விடயம் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சஜித் தரப்பை இழுக்க கோடிக்கணக்கிலே பேரம் பேசல்கள் என்கின்ற செய்தியாக சில செய்திகள் அமைய பெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல் மார்ஷல் சரத் பொன்சேகா விரும்பத்தகாத குணம் கொண்டவர் எனவும், இந்த குணத்தாலேயே அவர் ராஜபக்ஷ காலத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார் எனவும் தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆலோசகருமான கலாநிதி தனவர்த்தகே குறுகே ஐக்கிய மக்கள் சக்தியிலே அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கோடி ரூபாக்களுக்கு பேரம்பேசல்கள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கைக்கு அம்மாள் உத்தரவிட முடியாது, மீனவர்கள் பிரச்சனையிலே தமிழகம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களுக்கு இந்திய குடிமக்களே அவர்களை மீட்க மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும், இந்த விடயத்திலே இலங்கைக்கு உத்தரவிட முடியாதெனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவே அடுத்த ஜனாதிபதி உறுதியாக நம்புகின்ற ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற எனுமொரு செய்தி பார்க்க முடிகிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஆசனத்துடன் பாராளுமன்றம் சென்று பிரதமராகி ஜனாதிபதியாகியுள்ளார். இதுதான் நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் என பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை அரசு இன்னமும் கைவிடவில்லை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே 100 தொழிற்சங்கங்கள் இன்று பாரிய போராட்டம் என்கின்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களின் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் கொழும்பிலே இன்று வெள்ளிக்கிழமை மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற உள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே தமிழ் மக்களின் தொடர்ச்சியான புலம்பெயர்வு இனமாக பார்க்கையிலே பெரும் பின்னடைவு, பொது வேட்பாளர் என்பது எமது ஒற்றுமையை காட்டுவதானது என சித்தார்த்த நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உலகுக்கு காட்டுவது தான் எங்களுடைய விருப்பம், அதுதான் பொது வேட்பாளர் விடயம் எனவும் புளட் அமைப்பினுடைய தலைவரும் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரசமைப்பின் 22வது திருத்தம் தேர்தல் முடியும் வரை வர்த்தமான இடைநிறுத்தம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்ற 22வது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வர்த்தமானியிலே வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தனது அமைச்சின் செயலாளருக்கு பணித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பிலே நிலவுகின்ற நிச்சயமற்ற தன்மையை நீக்கும் நோக்கிலே இந்த நடவடிக்கையை தாம் எடுத்துள்ளோம் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. எனினும் அது 21வது திருத்த சட்டமாகவே அரசமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருந்ததாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் எந்த விடயமும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்வாரங்களிலே பாராளுமன்றத்திலே அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான இந்த விடயங்களும் சமர்ப்பிக்கப்படாதென்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார்.
புலிகளின் ஆயுதங்கள் இன்னமும் புழக்கத்திலே, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாமைக்கு புலிகளின் ஆயுதங்கள் புழக்கத்தில் இருக்கின்றமையே காரணம் என கூறியிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ். ஆனால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெறுவது தெற்கிலேயே நடைபெறுகிறது. பாதாள உலக குழுவினர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சில நபர்களை துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழப்பதும் துப்பாக்கிச்சூட்டு நடத்துபவர்களுமாக இருக்கிறார்கள். எனவே இவ்வாறு புலிகளுடைய ஆயுதங்களே இதற்கு காரணம் என தெரிவிப்பது ஒரு தவறான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தனது அமைச்சு பதவியை துறக்கிறார் விஜயதாசன் என்கின்ற செய்தி கேள்வியோடு கூடிய ஒரு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இந்த மாத இறுதியிலே தான் வகிக்கின்ற நீதி சுரச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சு பதவியை துறக்க உள்ளார். அரசியல் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வசதியாகவே அவர் தனது பதவியை துறக்கிறார் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன என அந்த செய்தி நகர்கிறது. மூச்சு திணறல் அதிகரிப்பு, சிறுவர்களின் முன்பாக புகைப்பிடிக்க வேண்டாம் பெற்றோருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மூச்சு தொடர்பான பிரச்சனைகள், தோல் தொடர்பான பிரச்சனைகள் சிறுவர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு தொற்று நோயாக இப்பொழுது இருக்கிறது. எனவே சிறுவர்கள் முன்னாடி புகைப்பிடிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு வலியுறுத்தல்கள் அங்கே வலியுறுத்தல்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.